அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லாங்க. கரெக்டாக 3026 ரூபா வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது புக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கான கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான கேபிட்டல் தாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு கேபிட்டல் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராஃபிட்டே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ அதே மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஸ்டாப்லாஸ் வச்சோம், எவ்வளோ டார்கெட் வச்சோம், இன்றைக்கான மார்க்கெட் வந்து எந்த மாதிரிலாம் வந்து போயிருக்கு, நாளைக்கான மார்க்கெட் எந்த மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டுருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் லைவ் மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ஃபார்ம் ஆகும்போது லைவ் மார்க்கெட்டில் நான் எப்படி வந்து ட்ரேடு வந்து பண்ணுறேன், எந்த இடத்த பிரேக் பண்ணால் எப்படி நான் என்ட்ரி கொடுக்க போகிறேன், லைவ் மார்க்கெட்லேயே நான் வந்து சொல்வேன். ஸோ அதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னோடய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நல்ல ஒரு அப்டர்னில் வந்து இருந்துச்சுங்க. மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சாங்க. ஓகே, இந்த இடத்துல இருந்தெல்லாம் நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சாங்க. ஆனால் மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிருந்தாலும் ஃபுல்லாக வந்து மேலே போல அங்கேருந்து திரும்பியும் ஃபுல்லாக வந்து கீழேயே வந்து வந்துருச்சு. எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்து மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்றைக்கான மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நிறைய பணம் வச்சு ட்ரேடு வந்து பண்ணுவாங்க இல்லையா, 5 லட்சம் 6 லட்சம்னு சொல்லி 2 லாட்டுக்கே செலவு பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமான லாஸ் வந்து கொடுக்கும். இன்றைக்கி வந்து ப்ரீமியம் வந்து பெருசாக வந்து கம்மியே ஆகலை, நிறைய லாசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ட்ரேடு பண்ணுற மைண்ட் செட்லேயே வந்து இல்லைங்க. காலையிலலாம் இந்த இடத்துலலாம் மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல காலையில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாமே, ஏன்னா கேபிட்டல் வந்து ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படுது. ஸோ என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனால் இந்த இடத்துல நான் ட்ரேடை வந்து மிஸ் பண்ணிட்டேங்க. திரும்ப உள்ளே போயிட்டு கீழே வந்ததுனால இந்த இடத்துல ட்ரேடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து வரலை. அதுக்கப்புறம் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆச்சுங்க. ஒரு சப்போர்ட் லைனில் ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து டவுனில் வந்துக்கிட்டே இருக்கும்போது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் கீழே தான் போகும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த டோஜி வந்து ஃபார்ம் ஆனதுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுத்தேன். இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க போட்டேன், ஏன்னா சப்போர்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே வந்து போட்டால் போதும். இந்த ஹையை வந்து ப்ரீவியஸ் ஹையாக வச்சு நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 50 பாயிண்ட் கரெக்டாக வந்து போட்டிருந்தேன், ஓகேங்களா? டார்கெட் வந்து 100 பாயிண்ட்டுங்க. கரெக்டாக வந்து இந்த லைன் வரைக்கும் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துச்சு. ஓகே, கரெக்டாக இந்த கேண்டிலில் வந்து நான் எக்ஸிட் வந்து கொடுத்துட்டேன். இன்றைக்கான கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபா. ரொம்பவே வந்து கம்மியான கேபிட்டல் தான். இது வரைக்கும் இவ்வளோ கம்மியான கேபிட்டல் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரேடு வந்து பண்ணதே கிடையாது. எக்ஸ்பைரி டேவாக இருந்தாலுமே இவ்வளோ கம்மியான கேபிட்டல் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. இன்றைக்கி அப்படி வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து 2.5 மணிக்கு மேலே வந்து ட்ரேடு வந்து பண்ணது தான். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சுங்க. ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு கிடையாது, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறையா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. எந்த பக்கம் போனாலும் சரி ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆச்சு. இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியலை அவங்களால், அதனால் ப்ரீமியமும் பெருசாக வந்து கம்மியாகலை. ஸோ பரவாயில்ல, இன்றைக்கான எக்ஸ்பைரி டேட்டும் அடுத்த வாரத்தோட எக்ஸ்பைரி டேட்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து இல்லை, கேபிட்டல் மட்டும்தான் அதிகமாக தேவைப்பட்டுச்சு, மற்றபடி வந்து ஒரே அளவு தான் பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? அதனால் நான் இன்றைக்கான டேட்டை யூஸ் பண்ணி நான் வந்து என்ட்ரி வந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி 3500 ரூபா கேபிட்டல் யூஸ் பண்ணி 3000 ரூபா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா நாளுமே இதே மாதிரி வந்து வராது, ஓகேங்களா? இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, இதே மாதிரி ட்ரேடு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னா 30000 ரூபாய்க்கு மேலே வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது தேவைப்படும். காலையில் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா 30000 ரூபாய்க்கு மேலே தேவைப்படும். மதியத்துக்கு மேலே என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 25000 26000 அந்த மாதிரி வந்து தேவைப்படும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ரொம்பவே கம்மியான கேபிட்டல் வந்து தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்னா அதிகமான கேபிட்டல் வந்து தேவைப்படும், திங்கக்கிழமை அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக,
செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக, வியாழக்கிழமை வரும்போது அதை விடவும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேட்னா என்ன, மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி நான் இன்றைக்கி என்ட்ரி கொடுத்த இடத்துலேருந்து ஒரு 12 மினிட்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருச்சுங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தவே இல்லை. சில நாள் வந்து 2-3 மணி நேரம் வந்து ஆகும், இதே ப்ராஃபிட் வர்றதுக்கு ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து பிரேக் அவுட்லேயே என்ட்ரி கொடுத்துருவோம், ரீட்ரெஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துட்டு இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிவிட்டு ப்ரீமியம்லாம் பயங்கரமாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து வரும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 hours வந்து ஆயிரும். ஆனால் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரெஸ்மெண்ட்டில் வந்து என்ட்ரி கொடுத்தேன். அதுவும் என்ட்ரியே கொடுக்க வேண்டாம் சொல்லி தான் இருந்தேன். இந்த ஷூட்டிங் ஷார்ட் ஃபார்ம் ஆனதுனால தான் நான் என்ட்ரியே வந்து இன்றைக்கி கொடுத்தேன், ஓகேங்களா? ஸோ அதனால தான் எனக்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு. மார்க்கெட் எனக்கு வந்து கொடுக்கல, என்னோடய பொறுமை தான் எனக்கு அந்த ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பொறுமையே கிடையாதுங்க. இப்போது இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே வந்ததுமே ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்து வந்துடும் இல்லையா? அந்த 1000 ரூபா ப்ராஃபிட்டை பார்த்துட்டு எக்ஸிட் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் அதே ஸ்டாப்லாஸ் போகும்போது அப்படி வந்து எக்ஸிட் வந்து கொடுக்க மாட்டாங்க, லாஸ் வந்து பெரிய அளவில் போகிற வரைக்கும் வந்து விட்டுருவாங்க. இதுதான் பிகினர்ஸ் பண்ணுற முக்கியமான தப்புங்க. சரி, ஓகேங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கான மார்க்கெட் வந்து என்ன ஆகும் சொல்லி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி பார்த்துடலாங்க. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 17420 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து மேலே போகலாம். ஒரு 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய மொமெண்டம் வந்து கொடுக்கல, மேலே போகிற மாதிரி காமிச்சிருந்தாலும் இது சைடுவைஸில் தான் மேலே போச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து மேலே கீழே போயிருந்தாலும் இதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு சைடுவைஸ் மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வந்து வரலாம். அதாவது இந்த 17280 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இந்த 17120 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சேம் தாங்க, மார்க்கெட் வந்து இந்த 39200 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து கீழே வந்து வரலாம். அதே மாதிரி இந்த 39640 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து மேலே வந்து போகலாம், ஓகே? அதே மாதிரி நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று, பிகினருக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி தான் 0லிருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்து வந்திருக்கேன். இப்போ நான் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா, அது எல்லோரும் சொல்கிறனால சொல்லலை. ஸ்டாப் லாஸ் போடலைன்னா எனக்கு என்ன நடந்துச்சோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஸ்டாப் லாஸ் வந்து போட சொல்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இருக்க தாங்க செய்யுது. ஸோ எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து ட்ரேடு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து எல்லா ட்ரேடுக்குமே வந்து போடுங்க, எமோஷனல் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றிகள், தேங்க்யூ.